வெல்கம் டு கிரிக்கெட் இன் கிரேசி கடல் சேனல். திஸ் இஸ் உதய். இன்னைக்கான மேட்ச் டுவெல்த்தில் ஒரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து தோல்வியே கண்டிடாமல் ஒரு ரெக்கார்ட் சேஸை முறையடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து அவங்க இந்த மேட்சை வின் பண்ணாங்க, பாயிண்ட்ஸ் டேபிளில் மூணாவது போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கடைசியாக ரெண்டு மேட்ச் விளையாண்டது வந்து சார்ஜாவில் ஒரு சின்ன கிரவுண்டில் விளையாண்டாங்க. அந்த மேட்சில் வந்து ரெண்டு மேட்ச்லேயுமே 200+ அடித்தாங்க. இப்போ வந்து அவங்க சார்ஜா விட்டு வெளியே வர்றதுக்கு நேரம் வந்துருச்சு. அதாவது இன்னைக்கான மேட்ச் வந்து கேகேஆர் வர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச் வந்து துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்க கொஞ்சம் பெரிய கிரவுண்டாகவே இருக்கும். ராஜஸ்தான் வின் பண்ணுவாங்களா, கேகேஆர் வின் பண்ணுவாங்களா, அந்த கேம் பிளானை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இவங்களோட ஹெட் டு ஹெட்டை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 10 வின் பண்ணியிருக்காங்க, கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் 10 வின் பண்ணியிருக்காங்க, சமமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைசி 5 மேட்சை பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரே மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபன்னி ஃபேக்ட் என்னென்னா இந்த டோர்னமெண்ட்டில் டாஸ் வின் பண்ணுறவங்கலாம் தோக்க தான் செய்கிறாங்க. அதாவது அதிகபட்சமாக டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாலும் பவுலிங் எடுத்தாலும் அவங்க தோக்க தான் செய்கிறாங்க. அப்படி தான் ஒரு ஃபன்னி ஃபேக்ட் இந்த டோர்னமெண்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு ராஜஸ்தான் ராயல்ஸை பார்த்தீங்கன்னா சாம்சன் ஸ்மித்லாம் ஃபார்மில் இருக்காங்க, இன்னொரு சைடு கேகேஆருக்கு முக்கியமான பிளேயரான ஆண்ட்ரியோ ரஸ்ஸல் இது வரைக்கும் நல்லா விளையாடலன்னு தான் சொல்லணும். அதாவது லாஸ்ட் டோர்னமெண்ட்டில் அதிக சிக்ஸ் வச்சுருந்த ஆண்ட்ரியோ ரஸ்ஸல் இந்த மேட்ச்சில் அடிப்பாரா? அது மட்டும் இல்லாமல் அங்கே ஆண்ட்ரியோ ரஸ்ஸல் இருந்தாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ராஜஸ்தான் ராயல்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கிறாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சரை பார்த்தீங்கன்னா அந்த யாக்கருக்காக நல்லாவும் போடுவார். அது மட்டும் இல்லாமல் பவுன்சர் எல்லாமே சூப்பராக போடக்கூடிய ஆர்ச்சர் வந்து ரஸ்ஸல் விசஸ் ஆர்ச்சர்னு பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதாவது டிஸ்மிஸல்னு பார்த்தீங்கன்னா எதுவும் எடுக்கலை. ஆர்ச்சரோட பாலில் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான் வச்சிருக்கிறாரு ஆண்ட்ரியோ ரஸ்ஸல். இந்த மேட்ச்சில் எதுவும் மாறுமா அது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சனுக்கும் ஒரு சின்ன ரெக்கார்ட் இருக்குது. சஞ்சு சாம்சன் விசஸ் சுனில் நரைன். சஞ்சு சாம்சன் விசஸ் சுனில் நரைனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறி இருக்காருன்னு தான் சொல்ல முடியும் சஞ்சு சாம்சன். அதாவது 9 மேட்ச்சில் 3 டிஸ்மிஸில் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தீங்கன்னா வெறும் 87 தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்மிஸ்டல் வந்து 2014 நடந்திருக்கு. அதாவது தூக்கி அடிக்க போய் கேட்ச் கொடுக்க போயிட்டாரு. ரெண்டாவது டிஸ்மிஸ்டல் 2016 நடந்திருக்கு. அதில் வந்து LBW ஆயிருக்காரு சுனில் நரேன் கூட. மூணாவது டிஸ்மிஸ்டல் 2018 நடந்திருக்கு. அதுலேயும் LBW ஆயிட்டாரு சாம்சன். சுனில் நரேன் பாலில் கொஞ்சம் LBW ரெண்டு மேட்ச் ஆயிருக்காரு. கொஞ்சம் தடுமாறியே தான் இருக்கிறாரு அப்படின்னு வேற ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த தடவையும் அந்த மாதிரி சுனில் நரேனை யூஸ் பண்ண கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சாம்சன் வரும்போது நரேனை யூஸ் பண்ணி அவரோட விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், அவரை தடவை வைக்கிறதுக்காக நிறையவே பண்ணுவாங்க. அதை நம்ம பார்க்கலாம், மேட்ச் ஆரம்பிக்கும் போது பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மோர்கனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் அடிக்கல, ஆனால் கடைசி மேட்ச் வந்து ஒரு கேமியோ ரோல் நல்லாவே பண்ணிட்டு இருந்தார். இந்த மேட்ச் திரும்பியும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த சைடு. அதே நேரத்தில் ஜார்ஜ் பட்லர் எடுத்துக்கிட்டால் அவரும் போன மேட்சில் அடிக்கல. அதாவது ரொம்ப நாளாக குவாரண்டீனை முடிச்சுட்டு லாஸ்ட் மேட்ச் தான் விளையாட வந்தார். அந்த மேட்ச்லேயும் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. அதாவது அவர் ஏற்கனவே நல்ல பிளேயர் தான், ரீசெண்டாக வந்து ஃபார்மில் இருக்கிற பிளேயர். இந்த மேட்ச்சில் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டஃப்பான காம்படிஷனாக தான் இருக்கும் இன்னைக்கு துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில். ப்ராபபிள் லெவனை பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து கடைசி மேட்ச்சில் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதே லெவனோட விளையாடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சேஞ்சஸ் வந்து அதிகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது கேகேஆர்கிட்ட. அதாவது வருண் சக்கரவர்த்தி தெரியும், அவர் சூப்பராகவே போட்டிருந்தார். அந்த வகையில் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த ஐபிஎல் சீசனில் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா டாம் கரன் வந்து கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் அவருக்கு பார்த்தலாம் வேறு ஏதாவது இந்தியன் பவுலரை எடுத்துகிட்டு டேவிட் மில்லரை உள்ளொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது இந்த மேட்சில். ஓகே, இன்றைக்கான ட்ரீம் 11 ஐபிஎலோட ப்ரெடிக்ஷனை நீங்கள் தான் கமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெக்கார்ட் சேஸை முறையடித்த சார்ஜாவில் விட்டு வெளியே வர போகிறாங்க புது ராஜஸ்தான் ராயல்ஸ். இனிமேல் தான் துபாயில் பெரிய கிரவுண்டில் விளையாட போகிறாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க வின் பண்ணுவாங்களா, இல்லைனா கேகேஆர் வந்து ஆண்ட்ரியூ ரஸ்ஸல் ஃபார்ம் அவுட், அதாவது கடந்த மேட்ச்லலாம் கொஞ்சம் விளையாடாத அளவுக்கு பெருசாக விளையாடாமல் இருக்கிற
கேகேஆர் சைடாக இருக்கட்டும், யார் வின் பண்ணுவான்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் ரிவ்யூவாக இருக்கட்டும், அதில் நடந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அடுத்த மேட்சுக்கும் கேம் பிளான் தமிழ் வெர்ஷனாக இருக்கட்டும், பிச் ரிப்போர்ட் அந்த மாதிரி நிறையாவே போடலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இதே மாதிரி நிறைய கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம், புது புது கண்டென்ட் கிரிக்கெட்டில் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் நண்பா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.